السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى خصوصا على سيدنا محمد المصطفى وعلى آله وصحابه أهل الصدق والوفاء. أما بعد, கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அருமையான பெருமக்களே, இஸ்லாமிய அறிவகம் வழங்கும் இந்த சலவாத்து பெட்டகம் என்னும் தொடருக்கு மீண்டும் ஒருமுறை உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சலவாத்துல் இப்ராஹிமியா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அருள் புரிந்தது போன்று எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அருள் புரிவாயாக என்னும் பொருள்படும் சலவாத்துகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்றைய சலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் நபியில் உம்மிக்கி வஅலா ஆலி சையிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா சையிதினா இப்ராஹிம் வஅலா ஆலி சையிதினா இப்ராஹிம் وبارك على سيدنا محمد النبي الأمي وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم إنك حميد مجيد. மீண்டும் ஒரு முறை ஓதி காட்டுகிறேன். அல்லாஹும்ம சொல்லி அலா சையிதினா முஹம்மதின் நபியில் உம்மிக்கி வஅலா ஆலி சையிதினா முஹம்மதின் கமா சொல்லைத அலா சையிதினா இப்ராஹிம் வஅலா ஆலி சையிதினா இப்ராஹிம் وبارك على سيدنا محمد النبي الأمي وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم إنك حميد مجيد. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், யா அல்லாஹ், எங்களுடைய தலைவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் எவ்வாறு நீ சலவாத்து சொன்னாயோ, அதேபோன்று எங்களுடைய தலைவர் கண்மணி நாயகம் உம்மி நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் மீதும் சலவாத்து சொல்வாயாக. எவ்வாறு எங்களுடைய தலைவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் பரக்கத்து செய்தாயோ, அதேபோன்று எங்களுடைய தலைவர் கண்மணி நாயகம் உம்மி நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் பரக்கத்து செய்வாயாக. நிச்சயமாக நீயே புகழுக்குரியவன், கண்ணியமானவன். இந்த சலவாத்தினுடைய பலாபலன் என்னவென்று சொன்னால், இந்த சலவாத்தில் உம்மி என்ற வார்த்தை வருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உம்மி நபி என்று குறிப்பிடுவார்கள். பொதுவாக உம்மி என்பதற்கு எழுத படிக்க தெரியாதவர் என்ற பொருளை கொடுப்பார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை எழுத படிக்க தெரியாதவர் என்ற அர்த்தத்தை முழுமையாக கொடுக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்வி என்பது இறைவனின் புறத்திலிருந்து வந்த கல்வி. இந்த உலகத்தில் அவர்களை போன்ற ஒரு அறிவாளி யாருமே கிடையாது. அவர்களுக்கு வழங்கிய அருளை அறிவை போன்று, அவர்களுக்கு வழங்கிய ஞானத்தை போன்று அல்லாஹு தஆலா இந்த அகிலத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு அறிஞருக்கும் வழங்கியதில்லை, வழங்கப் போவதும் இல்லை. இதுதான் உண்மையான நிதர்சனம். இதில் மாற்று கருத்து இருக்கவே முடியாது. ஆக அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உம்மி என்று சொல்லுவார்கள். உம்மி என்று சொல்லும் பொழுது, அதாவது எழுத படிக்க தெரியாதவர் என்று அர்த்தம் சொன்னாலும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அருளை பெற்றவர்கள், அல்லாஹுடைய ஞானத்தை பெற்றவர்கள். எனவே இந்த சலவாத்தை படிப்பிலே ஆர்வம் இல்லாத குழந்தைகளுக்கு 11 தடவை ஓதி தண்ணீரில் ஊதி கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால், தினந்தோறும் அவ்வாறு செய்து வந்தால் படிப்பதில் ஆர்வம் ஏற்படும். சோம்பலும் மறதியும் மந்தபுத்தியும் முழுமையாக அந்த பிள்ளையை விட்டு நீங்கும். மனம் விரிவடையும், அறிவாற்றல் பெருகும். எத்தனை பெரிய பலாபலன் பாருங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்பிலே ஆர்வம் வேண்டும்,
அவர்களுக்கு மறதி ஏற்படக்கூடாது, அவர்கள் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும், நல்ல முறையில் படித்து பட்டம் பெற வேண்டும் என்ற ஆசை எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும். அப்படிப்பட்ட பெற்றோர்கள் இந்த சலவாத்தை தினந்தோறும் அவர்களுக்கு 11 தடவை ஓதி தண்ணீரை ஊதி கொடுத்து வந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த சலவாத்தின் பொருட்டால், உம்மி நபியினுடைய பொருட்டால் அல்லாஹு தஆலா அவர்களுடைய மனதை விசாலப்படுத்தி அவர்களுக்கு அறிவை பெருகச் செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இதை செய்வதற்கு முயற்சி செய்வோமாக. அடுத்ததாக அடுத்த சலவாத், اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وارحم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت وباركت ورحمت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. மற்றும் ஒரு தடவை ஓதி காட்டுகிறேன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وارحم على سيدنا محمد وعلى سيدنا محمد كما صليت وباركت ورحمت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. இந்த சலவாத்தினுடைய பொருள் என்னவென்று சொன்னால், யா அல்லாஹ், இவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் நீ சலவாத்து சொன்னாயோ, அருளை சொரிந்தாயோ, பரக்கத்து செய்தாயோ, கருணை புரிந்தாயோ, அதே போன்று எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் சலவாத்து சொல்வாயாக, அபிவிருத்தி செய்வாயாக, உன்னுடைய அளவற்ற கருணையை பொழிவாயாக என்பதே இந்த சலவாத்தினுடைய பொருள். இந்த சலவாத்தில் ரஹ்மத் என்ற வார்த்தை அதிகமாக சேர்க்கப்பட்டுள்ளது. வழக்கமாக சலவாத்து பரக்கத்து இரண்டும் தான் சலவாத்துல் இப்ராஹிமியாவில் நாம் தொழுகையில் கூட ஓதக்கூடிய சலவாத்து அதுதான் அல்லவா முதல் சலவாத்து. இந்த சலவாத்தில் ரஹ்மத், கருணை, கிருபை என்ற வார்த்தை சேர்ந்துள்ளது. இப்ப இந்த கருணை கிருபை என்பது இறைவனின் புறத்திலிருந்து வரக்கூடிய மிகப்பெரிய விஷயம். அல்லாஹுடைய கருணை ரஹ்மதி வஸ்யஅத் குல்ல ஷயின் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். என்னுடைய கருணை என்பது உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களின் மீதும் விசாலமாக பரவியுள்ளது. அல்லாஹு தஆலா உலகத்தில் ஒரே ஒரு பங்கு கருணையை தான் இறக்கி வச்சிருக்கான். அந்த ரஹ்மத் என்ற கருணையை 100 வகுத்து 99 பகுதியை தன்னுடத்தில் வைத்துக் கொண்டு ஒரே ஒரு பகுதியை இந்த உலகத்தில் மக்களுக்கு இறக்கி வைத்திருக்கின்றான். அதன் மூலமாகத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யதராஹமு பிஹல் கலாயிக், படைப்பினங்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று கருணை காட்டுவது, நாம் பச்சாதாபம் காட்டுவது, கிருபை செய்வது அனைத்தும் ஒரே ஒரு பங்கு கருணையை வைத்துக் கொண்டுதான். அப்படி இருக்க அல்லாஹுடைய கருணை எப்படிப்பட்ட கருணை? ஒரே ஒரு பங்கு கருணையை வைத்துக் கொண்டே கருணையாளர் என்று நாம் பட்ட பெயர் சூட்டுகின்றோம். இவர் மிகப்பெரிய உபகாரம் செய்யக்கூடியவர், மக்களின் மீது கிருபை காட்டக்கூடியவர் என்று சொல்லி சில மனிதர்களை பாராட்டுகிறோம். ஆனால் ஒரே ஒரு பங்கு அல்ல, ஒட்டுமொத்த 100 பங்கையும் தன்னிடத்தில் வைத்திருக்கக்கூடிய அதனுடைய உரிமையாளனான அல்லாஹுடைய கருணை எப்படிப்பட்டது? அந்த கருணை இந்த சலவாத்தில் உள்ளது. எனவே இந்த சலவாத்தை தினந்தோறும் 40 தடவை ஓதுவதை வழக்கமாக்கிக் கொண்டால் அல்லாஹு தஆலா அதன் மூலமாக செல்வத்தை பெருகச் செய்வான், வறுமையை ஒழிய செய்வான். எல்லாவற்றிற்கு மேலாக இன்றைய காலகட்டத்தில் மனிதன் அமைதியின்றி ஓடிக்கொண்டிருக்கிறான். யாரை கேட்டாலும் மன நிம்மதி இல்லை, மன அமைதி இல்லை, ஒரே மனசுல கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களை அதிகமாக பார்க்கிறோம். நிறைய மனிதர்கள் யாரை கேட்டாலும் அமைதி இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த சலவாத்தை ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் 7 முறை ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா மனதை அமைதி பெறச் செய்வான். நம்முடைய மன கஷ்டங்களும் சஞ்சலங்களும் கவலைகளும் விலகும். ஆக அருமையான சகோதர சகோதரிகளே, இது போன்ற சலவாத்துகளை ஓதுவதன் மூலமாக வல்லான் அல்லாஹு தஆலா நம்முடைய மனக்கவலைகளையும் சஞ்சலங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் முழுமையாக நீக்குவானாக, நம்முடைய மனதிலே அமைதி பெற செய்வானாக.
நம்முடைய வாழ்விலே எல்லா விதமான வரங்களையும் வரக்கத்துகளையும் பெருகச் செய்வானாக. இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் உங்களையும் என்னையும் ஆக்கிரல் புரிவானாக என்று வேண்டி விரும்பி துஆ செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.